ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆரம் சேனல். இந்த சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம பூமியை ஹிட் பண்ண போதுன்னா ஆஸ்ட்ராய்டு நியூக்கிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸை தான் பண்ணுவாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஸ்ட்ராய்டு நியூக்கிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆஸ்ட்ராய்டை வெடிய வச்சு அதோட ஆர்பிட்லேருந்து அதை தள்ளி கொண்டு போகிறது தான் ஆஸ்ட்ராய்டு நோக்கிங். அப்படி இல்லைன்னா ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம ஏர்த்தை நோக்கி வருதுன்னா அந்த ஆஸ்ட்ராய்டை வெடிய வச்சு அதை நம்ம ஏர்த்தில் ஹிட் ஆகாமல் தடுக்கிறது பேர் தான் ஆஸ்ட்ராய்டு நியூக்கிங். இந்த ஆஸ்ட்ராய்டு நியூக்கிங்கில் பிரச்சனை என்னென்னா, இந்த ஆஸ்ட்ராய்டு நியூக்கிங்லேருந்து நிறைய டெபிரிஸ் உருவாக வாய்ப்பு இருக்குது. இந்த டெபிரிஸ் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோநாட்டுக்கு ரொம்பவே ரிஸ்க்காக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் இந்த மிஷின்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு இப்போ இருக்க நாசாலாம் முடிவு பண்ணியிருக்காங்க. பென்னூன்ற ஆஸ்ட்ராய்டு வந்து தான் 2175 ஏர்த்தை ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஆஸ்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கோட ஹைட் ஆனது. அது மட்டும் இல்லாமல் 15 மடங்கு பிரம்மீடோட வெயிட் ஆனது. ஆஸ்ட்ராய்டு மட்டும் நம்ம ஏர்த்தை ஹிட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 23 டாசார் பாம் அளவுக்கு பெரிய வெடிப்பை உருவாக்கும். டாசார் பாம் தான் இருக்கிறதுலே பெரிய ஹைட்ரஜன் பாம். அதுக்காக தான் நாசா பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வெலாசிட்டி ஆஸ்ட்ராய்டு மெடிகேஷன் மிஷன் ஃபார் எமர்ஜென்சி ரெஸ்பாண்ட், இதை வந்து ஆமர்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா ஒரு ஆஸ்ட்ராய்டை வெடி வைக்கிற மிஷின் பேர் தான் ஆமர். 2022 நாசா பார்த்திங்கன்னா டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரக்ஷன் டெஸ்ட்னு ஒன்று நடத்த போகிறாங்க. இது ஒன்றும் இல்லை, ஒரு ஆஸ்ட்ராய்டை வெடிய வைக்கிறது பேர் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா 3 tons ஆஃப் TNT அளவுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ஹியூமனோட ஃபஸ்ட்டு மீட்டியரைட் ஷவராகவும் இருக்கும். இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இதே ப்ரொசீஜரை நம்ம பென்னு ஆஸ்ட்ராய்டுக்கும் பண்ணலான்ற ஐடியாவில் தான் அவங்க இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறாங்க. இதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற நியூக்ஸால் அங்கே நிறைய ஆஸ்ட்ராய்டோட வேஸ்டேஜ் இருக்கும். அதால் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஆஸ்ட்ரோநாட் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அங்கே உயிரிழப்பு கூட வர வாய்ப்பு இருக்குது. இந்த டெபிரிஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏர்த்துக்கு கிட்ட இருந்தால் அது சின்ன சின்ன கிரேட்டர்ஸை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதால் உயிரிழப்பு கன்ஃபார்மாக குறையுன்றதை மட்டும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். Thank you for watching this video. Please subscribe, share and like. Bye.